இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே காரசாரமான புடலங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது கர்ட் ரைஸ் சாம்பார் சாதம் இது கூட வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இது கூட கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அது இந்த மாதிரி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரே ஒரு புடலங்காய் வச்சு கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ண போடலங்க, அது உள்ள சேர்த்துக்கோங்க. புடலங்காய் சேர்க்கும் போது தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கட்டும். இப்போ இந்த ஆனியன் கூட நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணும்போது இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அப்புறமா க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் அது குக் ஆகும் சீக்கிரமாக. நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க, தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டுட்டு அப்புறமா மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம இதில் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எப்பயாச்சும் புடலங்காய் வந்து காரமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.